ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த பைக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜாஜ்லேயே அதிக மைலேஜ் தரக்கூடிய செக்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிடி 110X இருக்குது. அந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா 125 கம்பேர் பண்ணும்போது மைலேஜ் எக்ஸ்ட்ராவாக தருது. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களால் உடனுக்குடனே பார்க்க முடியும். இந்த வண்டியோட சிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 115.45 cc வந்துடுது. 4-stroke சிங்கிள் சிலிண்டர் வந்தது. பவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8.6 PS வந்து 7000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9.8 Nm டார்க் வந்து 5000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவராலாக பவரும் டார்க்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அதனால தான் வந்துட்டு வண்டி அதிக மைலேஜ் தருது. வண்டியில் ஹெட்லைட் பார்த்திங்க அப்படின்னா மேலே பார்க்கிங்லாம் பாருங்கள், ஒரு LED DRL கொடுத்துட்றாங்க. கீழே பார்த்திங்கன்னா ஹேலஜன் பல்ப் தான் வருது, அதுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துட்றாங்க. மர்காட் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் வந்துடுது, பட் டியூப் டயர் தான் வருது. டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.75 வந்துடுது. 17-inch அலாய் தான் வருது. டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கலாம், பட் டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்படியே சைடில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குது. சைடில் பாருங்கள், இந்த கலர் வந்து ஒரு நியூ டிசைன் மாதிரி இருக்குது. பக்காவாக சூப்பராக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. கிராஃபிக்ஸ்லாம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிக்கர் வந்துடுது, ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 85,000 வந்துடுது. இருக்கிறதுல கம்மியான ப்ரைஸ்னு கூட சொல்லலாம். நல்லா மைலேஜ் தரக்கூடிய பைக்கு. சைடில் பார்த்திங்க அப்படின்னா DTSI ட்வின் ஸ்பார்க் போட்டுறாங்க. நடுவில் பார்த்திங்க அப்படின்னா 2 spark plug வந்துடும். கீழே பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆயில் லெவல் பார்க்குறது இருக்குது. ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு கார்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. சேர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, பக்கா குவாலிட்டியில் இருக்குது. அதேமாதிரி சேசஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்காங்க. மொதல் பார்த்திங்கன்னா பைப்பு மாதிரி இருக்கும், இந்த இடம் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11 liters வந்துடுது. மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80+ வந்து தாராளமாக கொடுக்கும். அது அட்டகாசமாக இருக்கும் மைலேஜ். சீட் பார்த்திங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சைடில் பார்த்தாலே தெரியும் 110X கொடுத்துட்றாங்க. பக்காவாக இருக்குது கிராஃபிக்ஸ்லாம். பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொடுக்க வேண்டிய இதை வந்துட்டு ஃபுட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா புட்டஸ் நார்மல் தான் எப்பயும் போல் இருக்குது. சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேப் ரைட் ப்ளஸ் லக்கேஜ் வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது கேரியரு, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, உள்ளக்குள்ளேயும் சூப்பராக இருக்குது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டியூப் டயர் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப் டயர் தான். ட்ரம் பிரேக் தான், 130 mm கொடுத்துட்றாங்க ட்ரம் பிரேக் சைஸு. பின்னாடி டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 3.0 தான் வந்துடுது. 17-inch அலாய் தான். பார்த்தீங்கன்னா பின்னாடியும் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான். டேஞ்சர் வந்து நார்மல் எப்பயும் போல் இருக்கிற டிசைன்லேயே தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் வந்துடுது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா செயின்ஸ் வந்து கவர் பண்ணி வந்துடுது. அது ஒரு நல்ல விஷயந்தான். செயின் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துட்டு தண்ணி கிண்ணி பட்டுச்சு அப்படின்னா ரஸ்ட் ஆயிரும். கவர் பண்ணி வந்துடுது, அது ஒரு நல்ல விஷயந்தான். சூப்பராக இருக்குது ஓவராலாக. பில்ட் குவாலிட்டி தான் சொல்லவே தேவையில்ல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு 85,000 எவ்வளோ பில்ட் குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா ஜஸ்ட் தான் வந்து அடிச்சுக்கவே முடியாது. சைல் அதேமாதிரி பிளாஸ்டிக் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு, பட் லைட்டாக ஆடுது, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட்டு மற்றபடி மெட்டல் குவாலிட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. சைலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-speed கியர் பாக்ஸ் வந்துடுது. பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு முன்னாடி தான், பின்னாடி வந்து டவுன் பண்ணுறது இருக்குது. சைட் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது, கண்ட் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது. சைடில் பார்த்தீங்களா அந்த பக்கம் ஸ்பார்க் பிளக்கு, இந்த பக்கம் ஒரு ஸ்பார்க் பிளக்கு. நமக்கு வந்துட்டு கார்பரேட்டர் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சைடில் பார்த்தோம்னா நமக்கு டேங்க்கில் வந்து பேட் மாதிரி கொடுத்துட்றாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான் கிரிப்புக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்டலைட்டிக் கன்வெர்டர், ஓட்டு சென்சார் எல்லாமே வந்துடுது. ஹாரன் சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. கன்சோல் போயிட்டோம் அப்படின்னா அங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்திங்களா தெரியும் மால் ஃபங்க்ஷன் கீ, நியூட்ரலு, பார்த்திங்கன்னா லோ ஃபியூல் எல்லாமே அனலாகில் இருக்குது. ஸ்பீடோமீட்டரு, ஓடோமீட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா அனலாகில் இருக்குது. சிம்பிளாக கொடுத்துட்றாங்க. இந்த வண்டி எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மைலேஜுக்காக மட்டும்தான். ஓவராலாக பார்த்திங்கன்னா கிரிப்பு கூட பாருங்கள், பயங்கரமாக இருக்குது கிரிப்பேவும். இப்போ பிரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் தான், நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கிரிப்பு சூப்பராக இருக்குது, பழசு எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கலர் வேரியண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சுவிட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கிங்லாம் எல்லாமே இருக்குது. செல்ஃப் கொடுத்துட்றாங்க, கிக்கர் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லோ பீம் ஹை பீம் பாஸ் சுவிட்ச் இங்கே இருக்குது. பழைய மாடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், ஆரன் சூப்பராக இருக்குது. கிளச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு ஏபிஎஸோ டிஸ்கோ கொடுக்கல,
அதே மாதிரி நம்ம வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 170 mm கொடுத்துட்றாங்க, ரொம்ப ரொம்ப அதிகம்தான். அதேமாதிரி வண்டியோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 127 kgs வந்துடுது, நல்லா ஒரு மீடியமான வெயிட் தான். அதனால தான் வண்டி ஸ்டெபிலிட்டியாகவும் இருக்குது, மைலேஜும் தருது, ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் புதுசாக எதுவும் கொடுக்கல. ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா நமக்கு மைலேஜ் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க. அதனால் வந்துட்டு மைலேஜுக்காக மட்டுமே இந்த பைக் வாங்குங்க, மற்றபடி வேறு எதுவும் எதிர்பார்க்காதீங்க. இந்த வண்டியில் வந்துட்டு பெருசாக அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் இல்லை, பட்டு வண்டி வந்து மைலேஜ் கம்பல்சரி வந்து 80+ கொடுக்கும். 80+ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த பைக் வாங்குங்க, நம்ம இந்த வண்டியை ஓட்டி பார்த்து டெஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்த்துட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, பிரேக் டெஸ்ட்டு எல்லாமே பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, சைட் ஸ்டாண்ட் போட்டுருந்துச்சு அப்படின்னா நமக்கு வண்டி போக மாட்டேங்குது. பரவாயில்ல, அந்த ஒரு ஃபியூச்சராச்சு இருக்குது இதில். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி கம்ஃபர்ட் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்துட்டு வண்டி வந்து நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. பிரேக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமாக தான் இருக்குது, சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் மீடியமாக தான் இருக்குது, ஏன்னா பவரும் சரி டார்க்கும் சரி ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு வண்டி அந்த மீடியமாக தான் இருக்கும். பட் நமக்கு மைலேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றனால வந்துட்டு இந்த வண்டியில் வந்து நீங்கள் ஹார்ஸாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது. அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ஸாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா மைலேஜ் ஒரு எப்படினாலும் 50 கிடச்சிரும். வண்டி பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக பண்ண வேண்டியது மாதிரி சூழ்நிலை ஆயிரும், ஏன்னா இந்த சாதாரண வண்டியை வந்துட்டு நீங்கள் ஓவராக ஹார்ஸாக ட்ரைவ் பண்ணிங்க அப்படின்னா வண்டியை வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு காலியாயிரும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மைலேஜுக்குன்னு இருக்கிற பைக்கை வந்துட்டு மைலேஜுக்காண்டி யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி அடித்து ஓட்டினீங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து மைலேஜ் தராது. ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா வண்டி சூப்பராக இருக்குது, நம்ம ட்ரைனிங் ரேடியஸ் பார்த்துருவோம். ட்ரைனிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நம்ம பிளாட்டினா பைக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த பைக்கோட பேர் தான் வேறு, பஜாஜ் சிடி 110X. ஓ, நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டரில் 120 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, பட் அவ்வளோலாம் போகாது, 60-70 வந்து கன்ஃபார்மாக போகும். பட் மைலேஜ் வந்து தாராளமாக வந்துட்டு 70+80 கூட தாராளமாக கொடுக்கும். 80+ன்றது கன்ஃபார்மாக தந்துடும், ஆனால் நீங்கள் ஓட்டுற ஸ்டைலை பொறுத்து வந்து மாறும். நீங்கள் வந்து லோவர் ஆர்பிஎம்மில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறீங்க, ஃபியூல் எக்கானமி நல்லா போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு மைலேஜ் நிறையா கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக வண்டியை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஸ்பீடு பிரேக் இருக்குது அப்படின்னா முன்னாடியே நீங்கள் த்ராட்டில் கொடுக்குறது விட்டுறணும். அதை வரைக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே வரைக்கும் நீங்கள் த்ராட்டில் கொடுத்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா தேவையில்லாமல் பெட்ரோல் வந்து வேஸ்ட் ஆகும். ப்ராப்பராக கியர் ஷிஃப்ட் பண்ணி நல்லா ஏற மெயின்டைன் பண்ணி இன்ஜின் நல்லா மாற்றி பக்காவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக 80+ வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த வண்டியை நீங்கள் எடுக்கிறதா தாராளமாக எடுக்கலாம், மைலேஜ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக அந்த பைக் வாங்குங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.